49 தொகுதிகளில் நடைபெறும் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழும் ரேபரேலி மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் களம் இறங்கியுள்ளார். இந்த தொகுதியில் கடந்த முறை சோனியா காந்தி 1,67,000 வாக்கு வித்தியாசத்தில் தினேஷ் பிரதாப் சிங்கை தோற்கடித்தார். உத்தரப்பிரதேசத்தின் மற்றொரு நட்சத்திர தொகுதியான அமேதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் கே எல் சர்மா களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் கடந்த முறை ராகுல் காந்தியை 55,000 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஸ்மிருதி இரானி தோற்கடித்தார். கடந்த 1991 ஆண்டு முதல் பாஜகவின் கோட்டையாக திகழும் லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. மும்பை வடக்கு மக்களவைத் தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் பூஷன் பாட்டில் நிறுத்தப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஃபாரமுல்லா மக்களவைத் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சியின் வேட்பாளருமான உமர் அப்துல்லாவை எதிர்த்து மக்கள் மாநாட்டு கட்சி வேட்பாளர் சஜத்லோன் போட்டியிடுகிறார்.